காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்படி பார்த்தோம் ஒரு வேறு லெவல் இன்ஸ்டாகிராம் விட ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் மேம் பார்க்கணும். வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் நண்பா. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ இப்படி தான் எப்போ உங்களும் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பட்டு மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி அதில் வந்து ஆளுங்க நோட்டீஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உள்ளது மொபைலில் வரும். இப்போ வாங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி மேப்பில் நான் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அலைமோஸில் நீங்கள் வந்து கலைய படாதுனாங்க. ஸோ நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் லிங்கில். ஸோ இந்த டவுன்லோட் ஓப்பன் மெடிக்கல் ப்ளஸ் கண்டிப்பாக. ஸோ அந்த கிளிக் பண்ணிட்டு ரேசி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ப்ரோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ப்ரோ நீங்கள் வந்து அந்த ஃபோர்ஸ்லாம் எடிட் பண்ணுறீங்க, ஃபுல் சைஸ்லாம் எடிட் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் உங்கள் என்ன சைஸில் நீங்கள் வந்து எடிட் பண்ணி அது உங்களோட விருப்பம் தான். ஓகே, நான் வந்து போலீஸ் பையன் சூஸ் பண்ணி அப்போ தான் வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய ஈஸியாக இருக்கும். நான் வந்து போலீஸ் பையன் இது பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்கள். ரிசல்ட் வந்து ஒரு 1080p கொடுத்துருக்கேன். ஃப்ரேம் ரேட் வந்து ஒரு 30fps கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்காக பண்ணுறதெல்லாம் கொடுத்துட்டு கே ஒரு ப்ளஸ்ஸே கண்டிப்பாக. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல் லிங்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த இமேஜ் அட் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஸ்கில் வந்து செட் ஆகிடும். இப்போ ஆகிய இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளை கிளிக் பண்ணி பால பிடிச்சி எழுத்து விட்டுனா ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 30% வந்து வீடியோ மேக் பண்ண போகலாம். அவ்வளோ வச்சுட்டு பார்த்து கட் பண்ணிங்க. நான் சும்மா வந்து ஒரு 4% வச்சுட்டு போய் கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடும். ஸோ அடுத்து நான் ஆடியோ செட் பண்ணேன். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய்ட்டு பிபால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சார் கட் பண்ண போல வந்து அட் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் கொடுத்து வந்து ஆடியோ வந்து அட் ஆடும். ஸோ வாயும் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். காப்பிரைட் அதுக்காக தான் இப்போ நான் வந்து ஆடியோ வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆடியோ வந்து கட் பண்ண கூட ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு 4% வச்சுட்டு போய் நான் கட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் கொடுத்து அந்த ஆடியோ வந்து கட் ஆடும். ஸோ இப்போ இப்படி பார்த்து நீங்கள் இப்போ வந்து பிள்ளை பார்த்துருப்பேன். அந்த இமேஜ் வந்து 3000 இருக்கும். அது எப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போட்டு ஒரே பேர் தான் நம்ம அட் பண்ண போகிறோம். ஆடை பேர் கொடுத்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் வந்து போங்க. ஸோ அதில் போய்ட்டு இதில் வந்து பாருங்கள். ஸோ இவங்க போய்ட்டு வந்து பாருங்கள், ஸ்விங் இருக்கும், அதை நீங்கள் அட் பண்ணுங்கள். அட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பிரிக்கின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வேலையை வந்து ஒரு 0.32 அந்த ரேஞ்சில் வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும் இமேஜ் மூவ் ஆகும்போது. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணி வந்து -6 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து ஆங்கில் கிளிக் பண்ணிட்டு வந்து +6. ஓகேவா, +6. ஓகேவா, ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஒருக்கா. ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆகும்போது அந்த கார்னர் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சு அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேல் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணவங்க ஜூம் பண்ண போனால் உங்களுக்கு அந்த கார்னர் உள்ள அந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து மறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுங்க தெரிஞ்சிச்சுனா. ஓகேவா, ஸோ இப்போ வந்து அவ்வளோதாங்க. ஸோ ஓகேவா, இப்போ அடுத்து நான் இது பிள்ளை பார்த்து அந்த இமேஜை சுற்றியும் ஒரு ரெட் கலராக இருந்திருக்கும். அது எப்படி பண்ணால் நம்ம வந்து எப்போ வந்து பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு ஷேப் இமேஜ் தான் வந்து அட் பண்ணி அதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அகைன் இந்த பிரச்சனை பண்ணி ஷேப் இமேஜ் அட் பண்ணிட்டு சும்மா அவனை கையை வச்சு இப்படி நம்ம இழுத்து விட்டுரும். சும்மா அதுக்கப்புறம் அந்த கலரில் ஃபீல்டில் போய்ட்டு 3 பாக்ஸ் இருப்பான். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்புறம் 2 பாக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ இந்த 1st பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ வந்து சைடில் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முடிந்து மேலே ஒரு பால் இருக்கும், அந்த பாலை வந்து இழுங்க, அப்படி இழுத்து நீங்கள் வந்து சென்டராக வச்சுருங்க. இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு இப்போ வந்து கீழே பாருங்கள், 3 பாஸ் விட்டுருவோம். அதில் வந்து இந்த சென்டர் பாஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, சென்டராக ஒரு பால் வந்து அட்டாடும். அதோட வந்து அந்த 1st பாக்ஸ் வந்து அந்த பிளாக் கலர் பால், 2nd பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த பிளாக் கலரை சுற்றி, அதுதான் வந்து 2nd பாக்ஸு ஒயிட் கலர். ஓகேவா, இப்போ இந்த 1st பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த சைடில் அந்த கலரை கிளம்பிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி விட்ருங்க அந்த பாலை. ஸோ அந்த பிளாக் வந்து மறைஞ்சிடும். இப்போ அந்த சைடில் இருக்கு பாருங்கள், அந்த 2nd பாஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு அவுட்ல என்ன கலருமோ வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த ஒரு ரெட் கலர் வச்சுட்டு இப்போ ஆகிய இந்த பேக் வந்துட்டு இப்போ சேவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு 3 ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேலை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் அந்த ஃபுல்லாக வர மாதிரி ஜூம் பண்ணி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கம்மியான அப்படின்னா அந்த சேவ் மஞ்சை வந்து கிளிக் பண்ணிட்டு கலரில் ஃபீல் பண்ணால் அந்த பால் வந்து அட்டாடும். இந்த பாலை பிடிச்சி இப்படி இழுத்துனா அந்த கலர் வந்து அதிகமாகும், கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பாலும் இழுத்து இந்த மாதிரி அலைமென்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து வளர்த்துக்கு போதும். இப்போ அந்த சேவ் மஞ்சை கிளிக் பண்ணிட்டு இதே மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. வீடியோ எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகலாம் அவ்வளோது வந்து ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த ட்ராக்காக இருக்கும், இது 30% மேலே வந்து ட்ராக்காக இருக்கும். ஸோ நான் 5 செகண்ட் வச்சுட்டு கட் பண்ணிட்டேன். நீ 30% வச்சுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ அந்த பிளஸ்ங்களை வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ அந்த சாங்கோட லைனை நான் மறந்துட்டேன்னா ஸோ நான் எடுத்துக்கிறேன் முடியும். நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா அந்த பாட்டை நேற்றுக்கு நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் நான் அந்த பாட்டை இந்த பாட்டை இந்த இமேஜுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா, ஓகே நண்பா, ஸோ நான் முடிவு பண்ண ப்ராஜெக்ட்டு அதில் அந்த சாங்கோட லைன் எனக்கு மறந்து போயிச்சு. ஓகே, அதுக்காக தான் இப்போ அந்த இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப்ரேட்டில் வைங்க, அப்போ தான் அந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஓகே, நான் சும்மா ஒரு லைம் நான் வந்துட்டு இது பண்ணிட்டேன். இதோட ஃபாண்ட் நான் சேஞ்ச் பண்ணி 2 ஃபாண்ட் வச்சுக்கிறேன்.
வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்டோட சைஸ் வந்து ஒரு 12 பீட்டில் 11:30 அழுது வச்சுருக்கேன்பா. இப்போ அந்த டெக்ஸ்டோட கலர் உங்களுக்கு என்ன கலர் வச்சுனா அப்போக்கி வந்து ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ அந்த டிகே கணக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சைடில் முள்ள கிளிக் பண்ணி பாலை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து டேக்காக இருக்கும். ஸோ நீங்கள் 30 ரூபா போச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தா வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறா அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பாலுன்னு சடவில் போய்ட்டு சைடில் ரெண்டு பாஸ்வேர்டு இருப்பா, அதாவது அந்த செகண்ட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டு சடவை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனபிள் பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே கீழே எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். இப்போ அங்கே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் எனக்கு எந்த இடத்துல முடியும் பாருங்க, ஃபஸ்ட்டில் எந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி கொடுத்து வந்து கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் அடுத்த எந்த இடத்துல முடியும் ஸ்டாப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் கிளிக் இப்படி கொடுத்து வந்து கட் பண்ணிடுங்க. ஸோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு லைன் வந்து எந்தெந்த இடத்துல முடியும் அதை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மட்டும் கட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பாருங்கள், ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு லைன் இருக்குது. ஸோ அடுத்து அந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டீ டெஸ்ட்டில் போய்ட்டு இந்த லைனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படியே. ஸோ வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த என்ன வருமோ அதை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிட்டு எல்லா டைப்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ வந்து ஃபஸ்ட்டில் எட்டும் வந்து கேப்டில் வச்சுட்டு பாக்கெல்லாம் வந்து ஸ்மாலில் வைங்க. ஸோ அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கு பாருங்கள். அதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் டெக்ஸ் எஃபெக்ட் பண்ணுறோம், எஃபெக்ட் ரொம்ப ஈஸியாக, ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக. இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லணும் பாருங்கள், 3D இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போங்க. ஓகேவா, அதில் போய்ட்டு பாருங்கள், ஃப்ளிப் லேயர்னு இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கில் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பினி, அதே மாதிரி வந்து டெக்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டு தள்ளி ஒரு 10 செகண்ட் தள்ளி வச்சுட்டு ஒரு கீப்பின் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட் கீப்பின் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதோட வேலை வந்து -90. ஓகேவா, ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். -90 வர வர கரெக்டாக -90. ஓகேவா, கரெக்டாக வச்சுருங்க -90. அடுத்து வந்து செகண்ட் கீப்பில் வச்சுட்டு இதோட வேலை வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ அது வந்து 0 தான் இருக்கும். ஸோ நான் வந்து ப்ளே பண்ண சொல்ல பாருங்களேன், 0 தான் இருக்கும் அது. ஓகே, நீங்கள் அது எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ வந்து ஆக்சிஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு இதோட வேலை வந்து ஒரு 90 டிகிரி வச்சுருங்க. ஓகேவா, 90 டிகிரி வந்து கரெக்டாக இருக்கும். 90 டிகிரி. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் காய். ஸோ கீழே வந்து சேஞ்ச் பண்ண வேணாம். இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 90 டிகிரியில் வச்சுருங்க. கீழே இதை மீன் சேஞ்ச் பண்ணால் ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ ஆகணும் பேக் வந்து பேக்கில் வந்து திரும்ப டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுத்துட்டு சொல்லுங்க பார்த்தீங்க. 3 ட்ரான்ஸ்ஃபர்ல போயிட்டு சொல்லுங்க, இந்த அளவுக்கு பாருங்க 3 ட்ரான்ஸ்ஃபர் இல்லை பாருங்கள், ஸ்விங் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் பாருங்கள் பிரிக்கிங் சோழிலேருந்து ஒரு 3.02 அந்த ரேஞ்சில் வைங்க. ஓகேவா, -0.32. அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு விட வேலை வந்து -9. ஓகேவா, ஸோ ஆங்கில் ஒன்று வந்து -1, ஆங்கில் 2 கிளிக் பண்ணிட்டு +9. ஓகேவா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். ஸோ +9 கரெக்டாக வச்சுருங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க காய். ஸோ எனக்கு இது மட்டும் தான் வராது. ஓகேப்பா, ஓகே, நான் வச்சுட்டு ஆங்கிள் 2 வந்து +9, ஆங்கிள் 1 வந்து -9. ஸோ அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு. இப்போ பேக் வந்து திரும்ப டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு திரும்ப ஆட் பண்ணி கொடுத்துட்டு சொல்ல பாருங்கள், 3 ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போங்க திரும்ப. ஓகேவா, ஸோ அதில் போய்ட்டுலும் பாருங்கள் போஸ் லைட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்ல பாருங்கள் ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன வைக்கணும், ஒரு 90 டிகிரி வச்சுருங்க. ஓகேவா, கரெக்டாக 90 டிகிரி வச்சுருங்க, அப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள் பிரிக்கிங் கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து ஒரு 3.18. ஓகேவா, 3.18 வச்சுருங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து 3.02 கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பாருங்கள் மேனுட்டு கிளிக் பண்ணிட்டு இல்லை நம்ம வந்து கீப்பர் பண்ணணும். ஸோ வந்து டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒரு கீப்பர், அது மாதிரி டெக்ஸ்ட் லாஸ்ட்டில் ஒன்று கீப்பர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கீப்பர் வச்சுருங்க. வச்சுட்டு இதோட வேலை வந்து என்னன்னா ஒரு 89.82. ஓகேவா, 89.82 வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து வந்து செகண்ட் கீப்பர் வச்சுட்டு இது வந்து
ஒன்றாக்கி விட்ருங்க ஓகேவா, ஒன்றில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் காய்ச்சி முடிஞ்சு. இப்போ வந்து பேக் வந்து திரும்ப டெஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்டில் போட்டு ஆட் அப்பர் கொடுத்துட்டு இதோ வந்து லாஸ்ட் எஃபெக்ட் பிளரில் போங்க. பிளரில் போய்ட்டு பாருங்கள், மோசன் பிளர் இருக்கும், அதை நீங்கள் அட் பண்ணுங்கள் சார். ஸோ அதை நீங்கள் வந்து அட் பண்ணுங்க காய். ஸோ அவ்வளோதான், நீங்கள் அட் பண்ண மட்டும் போதும், வேறு எந்த ஒரு வேலையும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு மட்டும் அட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளே பண்ணுறதா. ஸோ இதை நீங்கள் வந்து பாருங்கள் காய். ஸோ ஓகேவா, ரொம்ப வந்து ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் அடி எஃபெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு சைடில் வர மூணு டாட் ஒன்று கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த நாலு எஃபெக்ட் வந்து காப்பி ஆடும். இப்போ நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் அடி பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு மூணு டாட் ஒரு கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஸோ எல்லா எஃபெக்ட் வந்து பேஸ்ட் இந்த மாதிரி எந்த எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து காப்பி பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் டெம்ப்ளேட் ஒன்று வந்து அட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நம்ம வந்து எல்லா வீடியோலும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் தான். இப்போ நான் டெம்ப்ளேட் வந்து அட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது டெம்ப்ளேட் வச்சுனாலும் நீங்கள் வந்து அட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த பிரச்சனை கூட அந்த டெம்ப்ளேட் அட் ஆகும். இந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக அந்த ஸ்கில் வந்து செட்டாக நீங்கள் எதுவுமே வந்து பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்ட போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நான் இப்போ வந்து பிளாக் பண்ண ஸோ பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ பிள்ளை பார்த்தா அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நான் வந்து சொன்ன மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இது எப்படி எஸ்போர் ஒன்று பார்க்கலாம். மேலே எப்போ பாருங்கள் ஒரு ஏறாமல் இருக்கும், அந்த கிளிக் பண்ணி எஸ்போர் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் வந்து எஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்படி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்கள். லைக் பட்டன் பண்ணலாம் அமைச்சரம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பாட்டுருவோம். அவங்க கிளிப் பண்ணி அளந்து மறக்காமல் ஆளுங்க நோட்டீஸ் கொடுத்து வச்சுருங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் ஓகே காய். ஸோ மீண்டும் உங்களது ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பை பை.